வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 2 ஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு முந்திரி திராட்சை போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் நிலக்கடலை தோல் எடுத்துகிட்டு அதோடைய வறுத்துக்கலாம். இப்போது ரவையும் அதோடய கலந்து வறுத்துக்க போகிறோம். நான் 1/2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். நல்லா நெய்யிலே வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப செவந்துடவும் கூடாது. அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இதோடைய தேங்காய் திருவினது கொஞ்சம், அப்படி இல்லைன்னா சின்ன பருப்புகளாக கட் பண்ணி கூட நம்ம கலந்துக்கலாம். இது நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இதுக்கு ஜீரா ரெடி பண்ணிடலாம். சர்க்கரை பாகு, இதுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், 1/2 கப் தண்ணி. நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா கொதிச்சு வரும். இது 1 கம்பி பதம் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், திக்காயிடுச்சு கொஞ்சம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையில் சர்க்கரை பாகை கலந்துக்க போகிறோம். ஒட்டுக்காய் எல்லாம் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் பாகு ஊற்றும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு கட்டி விழுகாமல் இருக்கும். பாருங்கள், ரவா நல்லா ஜீரவா இழுத்துட்டே இருக்கு. இதோட நான் 1/4 கப் பால் கலந்திருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் கூட இதுக்கு கலந்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். ஜீரா கொஞ்சம் எனக்கு மிச்சம் ஆகிடுச்சு, ஏன்னா பால் ஊற்றுறதுனால கொஞ்சம் சர்க்கரை பாகு மிச்சம் இருக்குது, 1/4 டம்ளர் போல் மிச்சம் இருக்குது. இந்த பக்குவமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், 1-20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், நல்லா இழுத்துருச்சு. இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியான பக்குவமாக இருக்குது. நல்ல கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிட்டு சைஸ் ஓரளவுக்கு உருட்டிக்கோங்க. கொஞ்சம் மேலே சர்க்கரை கலந்துக்கலாம். இது நம்ம முதல் நாள் செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடும் பொழுது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ரவா லட்டு ரெடி. பாருங்கள், ஈஸியான முறையில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த லட்டு செஞ்சது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.